யாழ்ப்பாணத்திலுள்ள இந்திய துணை தூதரகம் ஒன்று கை. யாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகள் அறிவிப்பு. யாழில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 300 ஏக்கர் காணிகளை விடுவிக்க இணக்கம். நாட்டில் கோட்டாபய ராஜபக்சவின் கதியே மீண்டும் ஏற்படும் நிலை, எச்சரிக்கும் தேரர். யாழில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஆலயங்களுக்கு செல்ல ராணுவம் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. யாழில் போதைப்பொருள் பாவனை, 2 மாதங்களில் 250 வழக்குகள் பதிவு. மீண்டும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் ஆசிரியர் சங்கம். போரை முடிவுக்கு கொண்டு வந்த ராஜபக்ஷ குடும்பம் கடுமையாக சாடிய சஜித். முல்லைத்தீவில் ராணுவ முகாம்களில் இருந்து வெளியேறிய ராணுவத்தினர். சுகாதார ஊழியர்களின் கொடுப்பனவு தீர்மானமிக்க கலந்துரையாடல் நாளை. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் எதிர்வரும் 20ஆம் தேதி முற்றுகையிடப்படும் என யாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கடற்தொழில் அமைப்புகள் இவ்வாறு அறிவித்துள்ளன. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அண்டன் சபராசா. நான் கிராமிய அமைப்பு சம்மேளனத்தின் செயலாளர். இப்போ நான் யாழ் மாவட்ட கிராமிய அமைப்பு சம்மேளன செயலாளர். நான் இப்போ இதில் சொல்ல வரேன்னு சொன்னால், மதத்தை வச்சு அரசியல் நடத்த வேண்டாம். 3500 பேர் ஏதோ பதிஞ்சு போட்டு அவளை விடமாட்டோம்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினுமாம் இந்தியாவில். அந்த போராட்டத்துக்கும் இந்த கடல் எல்லை தாண்டி வர மீனவர்கள் பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களோட நாட்டிலேயும் இருந்து மீனவர்கள் அங்கே வருவார்கள். நீங்களும் சந்தோஷமாக வந்து திருவிழாவை கொண்டாடிட்டு போங்க. மதத்தை வச்சு எக்காரணத்தை கொண்டும் அரசியல் நடத்த வேண்டாம். அரசியல் பிரச்சனையை அரசியலோட பார்த்துக்கலாம், மத பிரச்சனையை மதத்தோட பார்த்துக்கலாம். எங்களோட நாட்டு மீனவர்களும் அங்கே வருவார்கள் தாராளமாக. நீங்களும் வந்து சந்தோஷமாக திருவிழாவை கொண்டாடுவோம். அதுக்காக வேண்டி பிடிக்கவே விடுங்கோ. நான் விட்டால் தான் நாங்கள் மத கோயிலுக்கு வருவோம், திருவிழா கொண்டாடுவோம் என்றெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வேண்டுகோள் வைக்கவும் வேண்டாம், அறிக்கையிடவும் வேண்டாம். ஏனென்று சொன்னால் இது வந்து மதம் சார்ந்த விஷயம். எங்களோட கடத்தொழிலாளர்கள் எப்போவுமே கடல்களில் இருக்கிற அந்த கோயில்களில் நல்ல விசுவாசமும் பற்றமுடையவர்கள். அந்த வகையில் நீங்களும் வாங்கோ, நாங்களும் அதை கொண்டாடிட்டு வர்றதுக்கு சந்தோஷமாக உங்களை அழைக்கிறேன். ஓகே. எங்களோட இலங்கை அரசாங்கத்துக்கு நீதித்துறைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். என்னென்னு சொன்னால், எக்காரணம் கொண்டும் இந்த மதம் சார்ந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு அவை இவை கைது செய்ய விடுதலை செய்ய சொல்லி கேட்குறத ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம் என்னென்னு சொன்னால், எங்களோட நாட்டு அரசாங்கம் சட்டபூர்வமான முறையில் தான் பிடிச்சிருக்கு. அவைய எல்லை தாண்டி வந்ததாலான் அவைய கைது செய்திருக்கிறோம். ஆகையால் அவைய எக்காரணம் கொண்டும் விடக்கூடாதுண்டு எங்களோட நிதித்துறைக்கும் எங்களோட அரசாங்கத்துக்கும் வேண்டுகோள் விடுக்கிறதோடு, அதோடு எங்களை கடல்பட கட்டளத் தளபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இன்னும் அதிகமாக இவைய எல்லை தாண்டி வருவினுமா இருந்தால் அவைய கட்டாயம் கைது செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். யாழில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 300 ஏக்கர் விவசாய காணிகளை விடுவிக்க ராணுவத்தினர் இணக்கம் தெரிவித்துள்ளனர். யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் 1 மாத காலத்துக்குள் சாதகமான பதிலை வழங்குமாறு ராணுவத்தினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டிருந்த நிலையிலேயே 300 ஏக்கர் விவசாய நிலத்தினை விடுவிப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் வரதலை விழான் காங்கேசன் துறை நடேஸ்வரா கல்லூரி வீதி ராணுவ முகாம்கள் அகற்றப்பட உள்ளதோடு பலாளி கிழக்கு பகுதியில் உள்ள காணிகளை விடுவிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்டு 2 இலங்கை மீன்பிடி படகுகளின் 2 ஓட்டிகளுக்கு மியான்மர் நீதிமன்றம் தலா 5 வருட கடூழிய சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக அந்நாட்டுக்கான இலங்கை தூதுவர் ஜனக பண்டாரு தெரிவித்துள்ளார். குறித்து 2 மீன்பிடி படகுகளிலும் இருந்து கைது செய்யப்பட்ட 13 இலங்கை மீனவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்ததாக தூதுவர் தெரிவித்தார். மியான்மரில் கைது செய்யப்பட்ட 15 மீனவர்கள் மீதும் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. குடிவரவு சட்டங்களை மீறி மியான்மர் கடற்பரப்புக்குள் பிரவேசித்தமை மியான்மர் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தமையும் அமைந்திருந்ததாகவும் ஜனக பண்டாரு தெரிவித்தார். 15 மீனவர்களும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து மியான்மர் நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்துள்ளது. எவ்வாறாயினும் பொது மன்னிப்பின் கீழ் மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தூதுவர் கூறினார். மீனவர்கள் நலமுடன் இருக்கின்றார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் ஒன்றை சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு சென்று இன்னொன்றை கூறுபவர்களின் கொள்கையில் சிக்கல் இருப்பதாக வணக்கத்துக்குரிய தம்பர அமிலதேரர் தெரிவித்துள்ளார். அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைத்தால் அதிகாரம் வழங்கப்பட்ட கோட்டாபய ராஜபக்சவின் கதையே மீண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற பிக்குகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தம்பர அமிலதேரர் மக்கள் விடுதலை முன்னணியுடன் மிக நெருக்கமாக செயற்பட்டு பின்னர் அதிலிருந்து விலகியமே குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உயர் பாதுகாப்பு வலயத்தினில் உள்ள 21 ஆலயங்களில் 7 ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்த ராணுவத்தினர் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கியுள்ளனர். அதன்படி பலாளி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட 7 ஆலயங்களுக்கு சென்று வழிபடவே ராணுவத்தினர் கட்டுப்பாடுகளுடன் அனுமதித்துள்ளனர். ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல விரும்புவோர் தமது பெயர், விலாசம், அடையாள அட்டை இலக்கும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறும் அந்த விவரங்களை நிர்வாகத்தினர் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகளை ராணுவத்தினரே மேற்கொள்வர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவுக்கு உத்தேச செலவினமாக 90 லட்சம் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் 10 லட்சம் ரூபாயை திணைக்களங்கள் ஊடாக பெற்றுக் கொண்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலர் சிவபாலச்சுந்தரன் தெரிவித்துள்ளார். இம்முறை பயணிகளிடம் ஒருவழி படகு பயண கட்டணமாக 1500 ரூபாய் பணம் அறவிடப்பட உள்ளதாகவும் யாத்ரீகர்கள் இம்முறை தமக்கு தேவையான உணவை தாமே கொண்டுவர வேண்டும் என்பதாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் யாழ் மாவட்ட செயலகத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்திய துணை தூதரகம் நிதி பங்களிப்புகளை வழங்கி வந்த நிலையில் அதைப்பற்றி இம்முறை தூதரகம் இதுவரையில் எந்தவொரு தகவலையும் நமக்கு அறிவிக்கவில்லை எனவும் அவர் கூறினார். கச்சதீவு திருவிழா எதிர்வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையில் இருந்து 4000 பக்தர்களும் இந்தியாவில் இருந்து 4000 பக்தர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழில் கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் சுமார் 250 போதைப்பொருள் தொடர்பிலான வழக்குகள் நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் முதல் இந்த மாதம் வரையிலான காலப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதைப்பொருளுக்கு எதிராக போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் பலர் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்தமை, கடத்திச் சென்றமை, விற்பனை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் 250 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமாதான நீதவான் நியமனத்தை பெறுவதற்கான கல்வித் தகமையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி காப்போத்தோ உயர்தர பரீட்சையில் 3 பாடங்களில் சித்தியடைய வேண்டுமென்ற நிபந்தனை காப்போத்தோ சாதாரண தரமாக குறைக்கப்பட்டுள்ளது. நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானியில் சமாதான நீதவான் நியமனத்துக்கான கல்வித் தகமை 3 உயர்தர பாடங்களாக இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த விதியை திருத்தியமைத்து கடந்த 13ஆம் தேதி மற்றும் ஒரு சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்ட நீதித்துறை அமைச்சர் காப்போத சாதாரண தர பரீட்சையில் 2 அமர்வுகளுக்கு மேல் இல்லாது 6 பாடங்களுக்கு மேல் சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளார். அப்படியிருந்தும் ஒருவருக்கு அந்த தகுதி இல்லாவிட்டாலும் ஒரு புகழ்பெற்ற மதத் தலைவரோ அல்லது ஒரு சங்கத் தலைவரோ அவர் சமூகத்துக்கு செய்யும் முன்மாதிரியான சேவையை கருத்தில் கொண்டு சமாதான நீதியரசராக நியமிக்க தகுதியானவர் என்று பரிந்துரைத்தால் நீதி அமைச்சர் பரிசீலித்து அந்த நபரை சமாதான நீதிபதியாக நியமிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் தொழிற்சங்க போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டம் நாளை மறுதினம் கண்டியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் யோசப் ஸ்டாலின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் என்ஜிஓ சம்பள உயர்வை வழங்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு கூறிய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அரசாங்கம் 1/3 தவணையை வழங்கியிருந்தாலும் மீதமுள்ள தொகையை வழங்குவதற்கான காலத்தை அவர்கள் குறிப்பிடவில்லை. உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவினால் தற்போது கிடைக்கும் வருமானம் போதவில்லை. முன்னேறுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாததால் எங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடங்குவதை தவிர வேறு வழியில்லை. ஸ்டாலின் இவ்வாறாக வலியுறுத்தியிருக்கின்றார். கண்டியில் இருந்து ஆரம்பமாக உள்ள இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் அதிபர்
மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுவிப்பாளர்கள் பங்கு பெற்றுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் பணியாற்றும் 341 பிரதேச செயலாளர்களில் 200 மேற்பட்டோர் எதிர்காலத்தில் பதவிகளை இழக்க நேரிடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு சேவை ஆணைக்குழுவின் அண்மைய பரிந்துரையின் பிரகாரம் அரசு நிர்வாக சேவையின் 2 மற்றும் 3 தரங்களைச் சேர்ந்த அதிகாரிகளினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்தோ தெரிவித்தார். இதன்படி அரசு நிர்வாக சேவையின் தரம் 1 உத்தியோகத்தர்களே பிரதேச செயலாளர்களாக நியமிக்கப்படுவதாகவும் தரம் 2 மற்றும் 3 அதிகாரிகள் வகிக்கும் பிரதேச செயலாளர் பதவிகள் வெற்றிடம் ஏற்பட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் கூறினார். எவ்வாறாயினும் இந்த புதிய நியமனங்கள் நேர்முக தேர்வின் பின்னரே வழங்கப்படும் எனவும் நியமனங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அசோக பிரியந்த குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள 16 பிரதேச செயலகங்களில் முதல் தர உத்தியோகத்தர்கள் 3 மாத்திரமே உள்ளதாகவும் ஏனைய 13 பிரதேச செயலாளர்கள் 2 தர உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவித்தார். இம்முறையில் பிரதேச செயலாளராக பதவி வகித்த கீழ்மட்ட அதிகாரிகள் வேறு பணிக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் என்றும் அந்த அதிகாரிகள் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் பொதுச்சேவை ஆணையகத்தின் சிபாரிசுக்கு பணிந்தே ஆக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது இலங்கையில் அரசு நிர்வாக சேவையில் தரம் 2 மற்றும் தரம் 3 அதிகாரிகள் 200 மேற்பட்டவர்கள் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். எவ்வாறாயினும் அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் இந்த புதிய பரிந்துரைகள் நடைமுறையில் இல்லை என ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த குற்றம் சுமத்தினார். இதன் காரணமாக இந்த அதிகாரிகளுக்கு வேறு பதவிகளை வழங்குவதற்காக மீண்டும் மீண்டும் வர்த்தமானி வெளியிடப்படுவதாகவும் வர்த்தமானியை வெளியிடுவதை தவிர வேறு வேலைகளை செய்வதற்கு நேரம் கிடைக்காது எனவும் தெரிவித்தார். இதனால் உருவாக்கியிருக்கின்ற புதிய நிலைமை குறித்து பிரதேச செயலாளர்கள் அரசியல் அறிக்கைகளை வெளியிட ஆரம்பித்துள்ளதாகவும் இது தவிர்க்க முடியாத உண்மை எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ரத்தினபுரி மாவட்டத்தின் பல பிரதேச செயலாளர்கள் தரவரிசை அடிப்படையில் இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. போரை முடிவுக்கு கொண்டு வந்து ராஜபக்ஷ குடும்பம் அதன் கௌரவத்தை பெற்று நாட்டை வங்குரத்தடைய செய்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாடசாலை நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அதாவது விடுதலை புலிகளின் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ராஜபக்ஷ குடும்பம் அதன் கௌரவத்தை பெற்று நாட்டை முழுமையாக எழுதி எடுத்துக் கொண்டவர்கள் போல பொருளாதார பயங்கரவாதத்தின் மூலம் நாட்டை வங்குரத்தடைய செய்துள்ளதாக சஜித் தெரிவித்துள்ளார். மேலும் மல உர மோசடி நானு உர மோசடி என அரசாங்கத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் பெருமளவு பணத்தை ஏமாற்றி திருடியுள்ளதோடு வங்குரோதான நாட்டில் உரத்தில் ஏமாற்றி திருடிய அரசாங்கமே நாட்டை ஆண்டு வருவதாகவும் கூறினார். அத்துடன் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்திற்கு சென்று அவற்றை வெளிக்கொண்டிருந்தது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அதிபர் தேர்தலை நடத்த தற்போதைய அதிபர் விரும்பவில்லை என்றாலும் இது தேர்தல் வருடம் ஆகையினால் இங்கு சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் சஜித் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ராணுவத்தினர் பல காணிகளில் முகாம்களை அமைத்து தங்கியிருந்தனர். தற்போது அதனை அகற்றிவிட்டு ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். அவ்வாறு ராணுவத்தினர் வெளியேறி செல்லும் போது தாம் முகாம் அமைத்திருந்த காணிகளை வனவள திணைக்களத்திடம் கையளித்துவிட்டு வெளியே சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு வனவள திணைக்களத்திடம் ராணுவத்தினர் கையளித்த காணிகள் அபிவிருத்தி வேலைகளுக்காகவோ அல்லது ஏனைய முக்கிய தேவைகளுக்காகவோ தேவைப்பட்டால் தேவைகளை சுட்டிக்காட்டி வனவள திணைக்களத்திடமிருந்து காணிகளை பெற்றுக் முடியும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் தகவல் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி அன்று இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இந்த தகவலை தெரிவித்திருந்தார். தாமும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பங்கேற்றிருந்த விசேட கூட்டம் ஒன்றிலேயே மேற்குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பில் இணக்கம் காணப்பட்டதாகவும் அவர் இதன்போது தெரிவித்திருக்கின்றார். எனினும் ராணுவத்தினர் பல அரசு காணிகளிலிருந்து வெளியேறியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் பல தனியார் காணிகளில் ராணுவத்தினரின் முகாம்கள் அமைந்துள்ளன. அதேபோல ராணுவத்தினர் வெளியேறியுள்ள காணி விவரங்கள் தொடர்பில் மாவட்ட செயலகத்தாலோ வனவள திணைக்களத்தாலோ எந்த ஒரு புள்ளி விவரங்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
சுகாதார தொழிற்சங்க ஊழியர்களின் டிஎச்சி கொடுப்பனவு தொடர்பில் சுகாதார நிபுணர் சங்கங்களுக்கும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்தரணவுக்கும் இடையில் நாளைய தினம் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலும் தோல்வியடையும் பட்சத்தில் நாளை பிற்பகல் கூடி வேலைநிறுத்தம் தொடர்பில் தீர்மானம் எடுக்கவுள்ளதாக சுகாதார வல்லுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் கடந்த சில வாரங்களில் 2 தடவைகள் பல நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு தமக்கும் அதிகரிக்கப்பட்டுள்ள டிஏடி கொடுப்பனவான 35,000 ரூபாயை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்தரடு எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்ததை அடுத்து கடந்த 15 தேதி காலை வேலைநிறுத்தம் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதன்படி நாளை முற்பகல் 11 மணியளவில் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடல் ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடத்துறை நற்குணம் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர். இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடல் எல்லை பரப்பிலே தொழில் செய்த வேளையிலே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் சிலர் நமது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்குமாறு கோரி ராமேஸ்வரத்திலே இந்திய மீனவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டால், அவர்களுக்கு வந்தால் இரத்தம் மற்றவர்களுக்கு வரும்போது அது தக்காளி சட்னியாகத்தான் அவர்களுக்கு தெரிகிறது. வயிற்று பிழைப்புக்காக வேண்டி கடலுக்கு மீன்பிடிக்க வந்தவர்களை சிறைப்பிடிக்கின்றார்கள் என்ற நிலையிலே தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வயிற்று பிழைப்பை இம்மியளவும் அவர்கள் சிந்திக்கவில்லை. எமது கடல் எல்லை பரப்புக்குள் வந்து இங்கே மீன்பிடித்து கொண்டிருந்த வேளையிலே தான் அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யாத காரணத்தினால்தான் இன்று இந்த அவல நிலை 2 நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. மத்திய அரசாங்கம் தமது எல்லை, அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற எல்லையிலே இருந்து எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களை தடுத்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது. அதை எமது இந்திய மீனவ உறவுகள் உணர வேண்டும். இன்று எமது வயிற்றிலே அடிக்கக்கூடிய நிலையிலே, வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய நிலையிலே அந்த அத்துமீறிய எல்லை தாண்டிய தொழிலை செய்து வயிற்று பிழைப்பு காண்டி வந்த நாங்கள் என்று சொல்வது மிகவும் தவறானது. 30 ஆண்டுகளாக போரினால் பாதிக்கப்பட்டு அவலப்பட்டு செய்வதறியாது இருந்த நிலையிலே, கடலுக்கு போக முடியாமல் இருந்த நிலையிலே அத்துமீறி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த உழைப்பின் நிமித்தமாக இன்றும் அவர்கள் எமது கடற்கரையிலே வந்து, கடற்கரையோரம் வந்து எமது வறிய சிறிய தொழில் மீன்பிடி தொழிலாளர்களின் இந்த வாழ்வாதாரத்தை கெடுக்கின்றார்கள், வளங்களை அளிக்கின்றார்கள். இந்த நிலையினால்தான் எமது அரசாங்கம், அதாவது இலங்கை கடற்படையினர் இவர்களை பிடிக்கின்றார்கள். அவர்கள் எமது எல்லை தாண்டி வராமல் இந்திய எல்லைக்குள்ளே நின்று மீன் பிடிப்பார்களானால் இந்த நிலை ஏற்படாது. எந்த கடற்படை என்றாலும், அதாவது இந்திய கடற்படையினர் 6வது இந்த எல்லை தாண்டி
அதாவது இந்திய எல்லைக்குள் இலங்கை கடற்படையினர் சென்று இந்திய மீனவர்களை பிடித்தார்கள் என்று சொல்ல முடியுமா என்ற கேள்வியை நான் இப்பொழுது எழுப்புகின்றேன். அதற்கு இல்லை என்ற பதில்தான் வரும். ஆகவே எமது தொப்புள் கொடி உறவான இந்திய மீனவர்களிடம் எமது உறவுகளிடம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். இங்கே நீங்கள் இலங்கையின் எல்லை தாண்டி எமது கடலோரத்திலே இவ்வளவு காலம் தொழில் செய்தீர்கள். ஆனால் தற்சமயம் இங்கே நிறைய தொழிலாளர்கள் கூடிவிட்டார்கள். எங்களுடைய வளங்கள் அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் இந்த நாட்டிலே வந்து தொழில் செய்ய வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள். இது மனவருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இந்த தமிழ் மாநிலத்தை தவிர்த்து நீங்கள் அண்டைய மாநிலங்களில் உங்களுடைய தாய் நாட்டிலே இருக்கின்ற அண்டைய மாநிலங்களில் அதாவது பக்கத்து மாநிலங்களிலாவது நீங்கள் போய் தொழில் செய்ய முடியுமா? ஆனால் அங்கே நீங்கள் போவீர்களாயிருந்தால் இந்திய சட்டத்தின்படி நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்ற ஒரு நிலையிலே தான் இங்கே எப்படியாவது தொப்புள் கொடி உறவென்ற உறவை வெளிப்படுத்தி கொண்டு இங்கே வந்து உங்களுடைய வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டு போகலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். எங்களை உங்களுடைய தொப்புள் கொடி உறவான இலங்கை தமிழ் மீனவர்களுடைய நிலையை அவர்களுடைய வயிற்று பிழைப்பை நீங்கள் சிறிதளவும் நீங்கள் சிந்திக்கவில்லை. அதனால் இதை கொஞ்சம் சிந்திக்கும்படி உங்களை நாங்கள் மிகவும் மன வருத்தத்துடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள்